பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சசிகலா உடல்நிலை சீராக உள்ளது. சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவமனை முதல்வர் விளக்கம். ஆர்டிபிசிஆர் சோதனையில் சசிகலாவுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதியானது. சிடி ஸ்கேன் செய்து அடுத்த கட்ட சோதனை செய்ய ஏற்பாடு. சசிகலாக்கு ஏற்பட்டுள்ள உடல்நலக்குறைவு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. விரிவான விசாரணை நடத்த கர்நாடக மனித உரிமைகள் ஆணையத்தில் வழக்கறிஞர் ராஜராஜன் புகார். நெடுந்தீவு அருகே கடலில் மூழ்கிய 4 மீனவர்கள் உடல்களும் மீட்பு. இந்தியா கொண்டு வந்து உடற்கூராய்வு செய்ய உறவினர்கள் வலியுறுத்தல். நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் படகை மூழ்கடித்து கொன்றதாக குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய மீனவ சங்கத்தினர் வலியுறுத்தல். தமிழக மீனவர்கள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையினர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கோட்டைப்பட்டினத்தில் மீனவர்கள் போராட்டம். தமிழகத்தில் 23-24 தேதிகளில் ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரம். காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தகவல். நீர்வள ஆதாரத்துறையில் 3 மாதங்களில் 2855 கோடி ரூபாய்க்கு மேல் டெண்டர். கடைசி நேரத்தில் கமிஷனுக்காக அரசு கஜானாவை சுரண்டி காலி செய்துவிட திட்டம் என மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கிறிஸ்தவ மத போதகர் பால் தினகரனுக்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக சோதனை. 2வது நாளாக சோதனையை தொடர்கிறது வருமான வரித்துறை. புதிய உச்சம் தொட்டது மும்பை பங்குச்சந்தை குறியீடு. 50,000 புள்ளிகளை கடந்தது சென்செக்ஸ். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் ஏற்றம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 37,528 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவின் 46வது அதிபராக பதவியேற்றார் ஜோ பைடன். Robinette Biden Jr. do solemnly swear. So help me God. Congratulations, Mr. President. வண்ணமிகு பதவியேற்பு விழாவில் முன்னாள் அதிபர்களும் பங்கேற்பு. பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைகிறது அமெரிக்கா. அதிபராக பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்திட்டார் ஜோ பைடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.